அனைவருக்கும் வணக்கம். முயற்சியுடன் கூடிய முறையான பயிற்சி நிச்சயம் உங்களை சிஏ தேர்வில் வெற்றியடைய செய்யும் என்ற வாழ்த்துக்களுடன் இன்று நாம் சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். சிஏ தேர்வு மூன்று கட்டமாக நடக்கும். ஒன்று சிஏ சிபிடி, சிஏ ஃபவுண்டேஷன். இரண்டாவது இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிசிசி. மூன்றாவது ஃபைனல். இதில் சிஏ சிபிடி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூன் அண்ட் டிசம்பர் வருடத்தில் ரெண்டு முறை நடக்கும். இதுக்கான எலிஜிபிலிட்டி 10th பாஸ் அல்லது 12th எக்ஸாம் அப்பியர்டுடைய அட்மிட் கார்டு இருந்ததுன்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த சிஏ சிபிடி எக்ஸாமுக்கு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4 இருக்கும். ஒன்று அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் லா, எக்கனாமிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். மொத்தமாக 200 மார்க் நடக்கும். அதாவது அக்கௌண்டன்சி 60 மார்க், பிஸ்னஸ் லா 40, எக்கனாமிக்ஸ் 50, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல மேத்தமெட்டிக்ஸ் 25, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 25 மார்க். இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் குறைந்தது 30% மார்க் எடுத்திருக்கணும் அல்லது 50% மார்க் அக்ரிகேட்டாக எல்லா பேப்பர்லையும் சேர்ந்து இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த தேர்வில் வெற்றி அடைய முடியும். இந்த 16th June 2019 நடந்தது தான் லாஸ்ட் சிபிடி எக்ஸாம் கண்டக்டட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு பதிலாக தான் இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நடக்குது. இந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நவம்பரில் நடக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா 30th June. இதில் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஒன்று அக்கௌண்டன்சி, செகண்ட் ஒன் லா, தேர்ட் ஒன் மேக்ஸ், ஃபோர்த் ஒன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அடுத்த வீடியோட தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்டன்சி 100 மார்க், லா 60 மார்க், பிஸ்னஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், இங்கிலீஷ் கிராமர் ஃபார் கம்யூனிகேஷன் ஸ்கில் 40 மார்க். இந்த அக்கௌண்டன்சியும் லா இந்த ரெண்டும் சப்ஜெக்டிவ் பேப்பர். அடுத்தது மேக்ஸ் 40 மார்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 40 மார்க், லாஜிக்கல் ரீசனிங் 20 மார்க். அடுத்தது பார்ட் 4 பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் 60 மார்க், பிஸ்னஸ் கமர்சியல் நாலேஜ் 40 மார்க். இந்த மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் கமர்சியல் நாலேஜ் இந்த ரெண்டு பேப்பரும் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ டோட்டலாக சிஏ ஃபவுண்டேஷன் 400 மார்க் நடக்கும். இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 50% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது 200 மார்க்ஸ் எடுக்கணும் அல்லது ஒவ்வொரு பேப்பர்லையும் 40% மார்க் நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ இதில் பேப்பர் 4 பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அதுக்கான மார்க் அலோகேஷன், வெயிட்டேஜஸ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஈச் டாபிக்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கமர்சியல் நாலேஜ், இதில் பார்ட் ஏ அப்படிங்கிறது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். இதுக்கு 60 மார்க்ஸ் இருக்கும், 60 குவஷன்ஸ். பார்ட் பி கமர்சியல் நாலேஜ் 40 மார்க்ஸ் இருக்கும். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்ஸ். இதில் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் 5 சாப்டர் இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் டு பிஸ்னஸ் எக்கானமி. இதில் குவஷின்ஸ் 10-20% இருக்கும். இதில் 6-12 மார்க்ஸ் வரையிலும் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குவஷின்ஸ். அடுத்து தியரி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை, இதில் குவஷின்ஸ் 15-20% வரையிலும் இருக்கும். ஸோ 9-12 மார்க்ஸ் இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட், 10-20% குவஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு 6-12 மார்க்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது மார்க்கெட், இது கொஞ்சம் அதிகமான குவஷின்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி, 25-30%. ஸோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் 15-18 மார்க்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ஃபைனலி பிஸ்னஸ் சைக்கிள், இதில் 10-15% குவஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 9-12 மார்க்ஸ் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் கமர்சியல் நாலேஜ்க்கு. ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன் டு பிஸ்னஸ் அண்ட் கமர்சியல் நாலேஜ் இருக்குது ஒன்று. தென் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் பாலிசி ஃபார் பிஸ்னஸ், ஆர்கனைசேஷன் ஃபெசிலிட்டேட்டிங் பிஸ்னஸ், காமன் பிஸ்னஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த 6 சாப்டர்
பிஸ்னஸ் நாலேஜ் அதாவது கமர்ஷியல் நாலேஜில் இருக்கக்கூடியது. இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நம்ம 12th எக்ஸாம் அப்பியர்ட் அட்மிட் கார்டை வச்சு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா icaiexam.icai.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் நவம்பர் மந்தில் நடக்கும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா 30th June. அனைவருக்கும் நன்றி. மேலும் வரக்கூடிய பதிவுகளில் நிச்சயம் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு எக்கனாமிக்ஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நிச்சயம் பதிவிடுவோம். அதுவும் தமிழில். இது அதிகமான பேருக்கு தேவையுள்ளவங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதையே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.